ஆலி இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல் 6 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலிம் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளிப்படிப்பு. மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி, சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 8940077678. இறைவன் மிகப்பெரியவன். குரானின் வழியாக, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவியல் வழியாக எத்தனையோ அத்தாட்சிகளை நமக்கு தந்திருக்கிறான். இது இறை வேதம்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கான அத்தாட்சி. நீர் சுழற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எப்படி கடலில் தண்ணி இருக்குது, அது எப்படி ஆவியாகுது, அது எப்படி மேகத்துக்குள்ளே போகுது, அது எப்படி கருமேகமாகுது, அங்கே எப்படி குளிர்ந்த காற்றுப்படுது, அது பிறகு மேகத்திலிருந்து எப்படி மழை திரும்ப வருது, திருப்ப வந்து ஆறாக நீராக ஓடி கடலுக்கு போய் திருப்ப ஆவியாகுதுல, இந்த நீர் சுழற்சி இருக்கு இல்லையா. இந்த நீர் சுழற்சியினுடைய மிக முக்கியமான ஒரு கோட்பாடுகளுக்குள்ள ஒன்று நிலத்தடி நீர். நிலத்தடி நீர் எப்படி உருவாகுது அப்படின்னு காலம் காலமான செய்திகள், ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு மனித கூட்டம் எப்படி நிலத்தடி நீர் வந்திருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நிலத்தடி நீர் கடல் வந்து தெளிக்குது இல்லை, அந்த தெளிக்கிற தண்ணி தெரித்து காற்று அதை உறிஞ்சிக்கிட்டு அதுதான் நிலத்துக்குள்ளே போய் நிலத்தடி நீர் ஆகுது அப்படிங்கிற ஒரு கோட்பாடில் ஒரு காலத்தில் இருந்திருக்காங்க. அது பிறகு மழை ரகசிய பாதை மூலமாக கடலுக்குள்ளே போகுது, அந்த ரகசிய பாதைகள் தான் நிலத்தடி நீரை உருவாக்குதுன்ற ஒரு எண்ணத்தில் ஒரு காலத்தில் மக்கள் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு காற்றினுடைய அழுத்தத்தினால மழை தண்ணி வந்து பூமிக்குள்ளே போய் நிலத்தடி நீர் ஆகுது, காற்று அழுத்தம் தான் அதற்கு காரணம் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்காங்க. அடுத்து மழை நீர் ஆவியாகி, அந்த கடல் நீர் ஆவியாகி மலை குகைகளுக்குள்ள போய் தங்கி இருந்து அது பிறகு நிலத்தடி நீர் உருவாகுது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு நாடுகளில் பல்வேறு கருத்துக்களை இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஃபார்முலாஸை உருவாக்கி வச்சுருக்காங்க, நிலத்தடி நீர் இப்படி உருவாயிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் நம்ம சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக 1580 தான் இந்த நீர் சுழற்சி அப்படிங்கிற இந்த கண்டுபிடிப்பு நிலத்தடி நீர் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லித்தருது. நீர் கசிந்தொழுகுதல், மழை நீர் கசிந்து ஒழுகுதல் அப்படிங்கிற அந்த டெக்னிக் படிதான் நிலத்தடி நீர் உருவாகுது அப்படிங்கிற விஷயம் கண்டுபிடிக்கப்படுது. நீர் கசிந்து ஒழுகுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மழை நீர் பூமியில் வந்து விழுகுது. பூமியில் விழுந்த உடனே பூமியின் மேலே பல்வேறு பிளவுகள் இருக்கு. அந்த பல்வேறு பிளவுகளுக்கு உள்ள கசிந்து உட்புகுந்து பூமிக்கினுடைய பரப்பிலிருந்து உட்புகுந்து போகிற மழை நீர் தான் ஏரிகளும் நீர் ஊற்றுகளும் பல்வேறு விதமான நன்னீர் வகைகள் உருவாவதற்கு மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருக்குது. அதுதான் நிலத்தடி நீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுக்குது. இதுதான் கசிந்து ஒழுகுதல் அப்படிங்கிற டெக்னிக். இது 1580 இப்போ சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது. ஆனால் 1400 வருஷத்துக்கு முன்னாடி அத்தியாயம் 39:21 திருக்குறான் சொல்லுது, அல்லாஹ் வானத்திலிருந்து நீரை இறக்கி அதனை பூமியில் ஊற்றுகளாக ஓடச் செய்கிறான், அதன் பின் அதை கொண்டு வெவ்வேறு நிறங்களுடைய பயிர்களை வெளிப்படுத்துகிறான் அப்படிங்கிற செய்தியை இறைவன் வந்து கொடுத்துருக்கான். மழை நீரை இறக்கி பூமியில் ஊற்றுகளாக ஓடச் செய்கிறான், இது எப்படி சாத்தியம்? 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஏரியினுடைய நீருக்கு காரணமாக இருக்கக்கூடிய அடித்தளம் எங்கே இருக்குது? நிலத்தடி நீர். குளம் எங்கே இருக்குது? நிலத்தடி நீர். ஊற்று நீங்கள் காரணம் நிலத்தடி நீர். இந்த நிலத்தடி நீருக்கான ஃபார்முலாவை 1400 வருஷத்துக்கு முன்னாடி குரான் பேசியிருக்கேன். அதுக்கு பிறகு ஒவ்வொரு காலத்துக்கட்டத்திலும் அரிஸ்டாட்டில் வாழ்ந்தபோது, பல தத்துவ மேதைகள் வாழ்ந்தபோது என்ன மாதிரியான கோட்பாடுகளில் மக்கள் இருந்தார்கள், அதற்கு பிறகு எப்படி தெளிவு பெற்றார்கள்ங்கிறத இந்த குரான் வசனம் நமக்கு எப்பயோ எழுதி கொடுத்துருச்சு அப்படின்னா, இது இறை வேதம் என்பதற்கு இன்னும் ஒரு அத்தாட்சி. விஞ்ஞான வழியிலே இவற்றை முயற்சி செய்வோம். குரானின் ஒளியிலே வாழ்க்கையை பயிற்சி செய்வோம்.